அனைவருக்கும் வணக்கம் வெற்றியின் ரகசியம் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் இந்த பதிவில் மாலைகளோட மகிமைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வேப்பமணி மாலை ருத்ராட்ச மாலை வேப்பமணி ருத்ராட்ச மாலை வசம்பு மாலை தாமரமணி மாலை கருங்காலி மாலை இந்த மாலைகளை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த மாலைகளை எப்படி பயன்படுத்துகிறது இதோடய பலன்கள் என்னென்னு இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம வேப்பமணி மாலையை பற்றி பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா சக்தி அம்சம் கொண்டது இந்த மணியை நீங்கள் தினமும் கழுத்தில் மாட்டிக்கலாம் இரவு நேரத்தில் கலட்டி பூஜை அறையில் வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்து குளிச்சுட்டு பூஜை அறையிலேருந்து எடுத்து இதை நீங்கள் மாட்டிக்கலாம் ஒவ்வொரு முறை இதை நீங்கள் போடும்போதும் ஓம் சக்தி இந்த மந்திரத்தை அஞ்சு முறை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா இதை நீங்கள் உங்கள் கழுத்தில் போட்டுக்கோங்க இந்த மாலையை நீங்கள் போட்டுக்கிறது மூலமாக உங்களுக்கு எதிரிகள் தொல்லை இருக்காது தொழில் வியாபாரம் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு எவ்வளவு எதிரிகள் இருந்தாலும் உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க அவங்க போடுற எந்த ஒரு சதி திட்டமும் பலிக்காது குடும்பத்திலையும் எதிரிகள் இருந்தாலும் விலகிடுவாங்க எதிரிகள் விலகிட்டாலே தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்துலேயும் மகிழ்ச்சி கிடைக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா ருத்ராட்ச மாலை இதுவும் பார்த்திங்கன்னா தாராளமாக எல்லாருமே அணிந்து கொள்ளலாம் இரவு நேரத்தில் கழட்டி பூஜை அறையில் வச்சுடுங்க மறுநாள் காலையில் எழுந்து குளிச்சுட்டு இதை நீங்கள் கழுத்தில் போட்டுக்கலாம் ருத்ராட்சத்தோட சிறப்பை பற்றி சொல்லணும்னா நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம் வாழ்க்கையில் என்ன தடை பிரச்சனை இருந்தாலும் அதை விலகிடும் இந்த மாலையை நீங்கள் ஒவ்வொரு முறை கழுத்தில் அணியும் போதும் ஓம் சிவ சிவ ஓம் இந்த மந்திரத்தை ஒரு அஞ்சு முறை சொல்லிட்டு நீங்கள் கழுத்தில் போட்டுக்கலாம் அடுத்தது வேப்பமணி ருத்ராட்ச மாலை சிவன் சக்தி அம்சம் கொண்டது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த மாலை இது இதவும் நீங்கள் தினமும் கழுத்தில் மாட்டிக்கலாம் இரவு நேரத்தில் கழட்டி உங்கள் பூஜை அறையில் வச்சிடுங்க மறுநாள் காலையில் எழுந்து குளிச்சுட்டு இதை நீங்கள் உங்கள் கழுத்தில் போட்டுக்கலாம் ஒவ்வொரு முறை இதை நீங்கள் உங்கள் கழுத்தில் போடும்போதும் ஓம் ரீங் சிவ சிவ இந்த மந்திரத்தை ஒரு அஞ்சு முறை சொல்லிட்டு நீங்க உங்க கழுத்துல மாட்டிக்கலாம் இதோட நன்மைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா எதிரிகள் தொல்லை உங்களுக்கு இருக்காது தொழில் வியாபாரத்துல நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் வாழ்க்கையில இருக்கிற அனைத்து பிரச்சனைகள் தடைகளும் விலகும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் ரொம்ப முக்கியமா பிரிஞ்சு போன கணவன் மனைவியை கூட இந்த மணி மாலை சேர்த்து வைக்கும் வேலையில பதவி உயர்வு கிடைக்கும் வேலை தேடி போகும்போது இந்த மாலையை நீங்க போட்டுட்டு போனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைக்கும் ஏகப்பட்ட நன்மைகள் இந்த வேப்பமணி ருத்ராட்ச மாலையில் இருக்குது சிவனும் சக்தியும் சேர்ந்து இருக்கிறதுனால இந்த மாலையை வீட்டில் இருக்கிறவங்க போட்டுக்கிட்டு வந்தாங்கன்னா குடும்பத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சி உருவாகும் அடுத்தது வசம்பு மாலை சகல வசியத்துக்கும் இந்த வசம்பு மாலையை நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த மாலையை நீங்கள் குளிக்கும்போது மட்டும் கலட்டி வச்சுட்டு குளிச்சுட்டு மறுபடியும் இதை நீங்கள் போட்டுக்கலாம் இந்த மாலையை நீங்கள் போடும்போது ஓம் ரீங் வசி வசி இந்த மந்திரத்தை ஒரு அஞ்சு முறை சொல்லிவிட்டு நீங்கள் கழுத்தில் மாட்டிக்கலாம் சொல்வசியம் முகவசியம் ஜனவசியம் பணவசியம் அனைத்து வசியமுமே உண்டாகும் முக்கியமாக வசம்பு பார்த்திங்கன்னா ஒரு வசியத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் இந்த வசம்பு மாலை உங்கள் இருந்தாலே கந்திஷ்டி பொறாமை எதுவுமே நெருங்காது எந்த ஒரு தீய சக்திகளும் உங்களை நெருங்க முடியாது ஜனவசியம் பணவசியம் உண்டாகும் எடுத்த காரியத்தில் அனைத்துலேயுமே வெற்றி கிடைக்கும் நீங்கள் போகிற இடத்துல உங்கள் மதிப்பும் மரியாதையும் உயரும் அது மட்டும் கிடையாது எந்த ஒரு நோய் தொற்று கிருமியும் உங்களை அண்டாது அதே மாதிரி பூச்சி பொட்டு பாம்பு எதுவும் நெருங்காது தூங்கும்போது கெட்ட கனவுகள் படபடப்பு பயம் வராது ஆழ்ந்த தூக்கம் கிடைக்கும் அடுத்தது தாமரைமணி மாலை பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மாலை இது பணம் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளையும் இது தீர்த்து வைக்கும் இதை பற்றி விரிவாக நாங்கள் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோட லிங்க் நான் உங்களுக்காக கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்தது கருங்காலி மாலை குலதெய்வத்தை வசியம் செய்கிறதுக்கு ஒரு சக்தி வாய்ந்த பொருள் தான் இந்த கருங்காலி இதை நீங்கள் அணியிறது மூலமாக என்ன நன்மைகள்னு பார்க்கலாம் குலதெய்வ மருள் உங்களுக்கு கிடைக்கும் சொல்வசியம் உண்டாகும் வாக்கு சித்தி உண்டாகும் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் சொல்வசியம் உண்டாகும் வறுமை நீங்கும் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும் சித்த பிரம்மை மனக்கசப்பு அகலும் இரத்த சோகை நீங்கும் இந்த மாலையை நீங்கள் இரவு நேரத்தில் கலட்டி உங்கள் பூஜை அறையில் வச்சுட்டு காலையில் எழுந்து உங்கள் குலதெய்வத்தை மனசார வேண்டிட்டு இந்த மாலையை நீங்கள் எடுத்து உங்கள் கழுத்தில் மாட்டிக்கலாம் எல்லா மாலைகளை பற்றியும் நான் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த பதிவு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் இதுபோல் பல ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள வெற்றியின் ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்